ஹலோ, நாங்கள் தான் உங்கள் ட்ரீம் கப்பல்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றே இல்லைங்க, சுஜிக்கு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். என்ன சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, அது வீட்டுக்குள்ளே போனால் மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த பொருள் வந்து இன்னைக்கு மதியானம் வந்து நினைக்கிறேன். எனக்கு ஃபோன் பண்ணி ஈவினிங் தான் சொன்னாங்க. ஸோ சீக்கிரமாக வீட்டுக்கு வாடா, வீட்டுக்கு வந்துட்டு அதை கிஃப்ட் பேக் பண்ணிடலாம், பேக் பண்ணிவிட்டு சுஜிக்கிட்ட கொடுத்துடலான்னு சொன்னான். ஸோ வர சொன்னவன் என்ன பண்ணுறான்னு தெரியல வீட்டில். ஸோ அவங்க போய் ஃபஸ்ட்டு தட்டி எழுப்போம், எழுப்பி அந்த கிஃப்ட் எடுத்து போய் பேக் பண்ணிவிட்டு சுஜிக்கிட்ட எடுத்துமே கொடுப்போம். அப்போதான் உங்ககிட்ட சொல்லுவேன் என்ன கிஃப்ட்ன்றதை. வாங்க வீட்டுக்குள்ள போயிடலாம். நிறைய கேமை டவுன்லோட் பண்ணிட்டேன், ஃபோனே ஹேங் ஆகுது. பட்டு எனக்கு நிறைய கேம் டவுன்லோட் பண்ணியிருக்கா, அதுக்கு தான் ஒரு ஆப்பில் பார்த்தோன்னா 100+ கேம்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் நீ விளையாடி அதில் மணியும் வின் பண்ண முடியும். அப்படின்னு ஆப் பட்டு அது வின்ஸோ, இதில் பார்த்தோன்னா 100+ கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேம் கொடுத்துருக்காங்க? கிரிக்கெட், கேரம், செஸ், மோர் தென் 100 கேம்ஸ் மேலே இருக்கு இதில். ஓகே, அதுவும் இல்லாமல் நீ விளையாடி வின் பண்ணும் போது உனக்கு கிஃப்ட்ஸும் சென்ட் பண்ணுறாங்க. அப்படி நீ தோத்துட்டாலும் பிரச்சனை இல்ல, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்ஸ் வர மாதிரி தான் இதுல செட் பண்ணி வச்சிருக்காங்க. பாருப்பா, நீ வின் பண்ற மணி பேடிஎம், யூபிஐ, பேங்க் டிரான்ஸ்பர் மூலமா நீ சீக்கிரமா வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். வேற என்ன இருக்கு பட்டு இதுல? அதுவும் இல்லாம வின்ஸ் உலக போர்ல மக்களிடமா டைரக்டா போட்டி போட்டு நிறைய மணியும் வின் பண்ண முடியும். அதுவும் இல்லாம நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தான், இதுல நம்ம தோத்தாலும் பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு ஆல்ரெடி கிஃப்ட்ஸும் சென்ட் பண்ணுவாங்க. நான் சொல்லியிருக்கேன், நம்மளோட வின்ஸோ ஸ்டோர்ல போயிட்டு மைன்கிராஃப்ட் நாணயங்களை கம்மி விலையில பெற முடியும். அதுவும் இல்லாமல் பிக் பாசார், மிந்த்ரா, ஹாட் ஸ்டார் இப்படி பெரிய பெரிய பிராண்டுங்களோட கூப்பனையும் நம்மளால பெற முடியும். சூப்பர் பட்டு, இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது போயிட்டு? அதுக்கு தான் சூப்பர் ஐடியா இருக்கு. நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு, அது மூலியமா நீ போயிட்டு டவுன்லோட் பண்ணனா 50 ரூபாய் வெல்கம் போனஸாக உனக்கு கிடைக்கும். இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க, போய் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணு. சரி பட்டு. அரியங்கமா இருக்கான் சார், அமெரிக்கா கப்பல் வாங்கிட்டுருக்கியா? என்னடா துணி மச்சு நிக்கிறேன், நிலைமை எப்படி ஆகி போச்சு? அப்படியா? சரி, கேமரா கோசம் பேசக்கூடாது இதெல்லாம். என் ஃபோன் எங்க வந்துச்சுன்னா போட்டு வச்சிருப்பாங்க. பாவம் பாக்குறாரு, சரி பேக் பண்ணு. இவ்வளவு சிக்கனமா கவர் எடுக்காதண்ணா, இது அந்த இதுல வைங்க. அப்போ என்ன பண்ணாரு? நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கல பாக்கு. ஹரி இரு மேல் பதிர எக்ஸ்பிங், மேல் பதிர எக்ஸ்பிங, மேல் பதிர எக்ஸ்பிங. இப்போ ரெடி பண்ணிட்டோம். ஸோ சுஜிக்கு போய் கொடுத்துடலாமா? அண்ணன் காசு எண்ணி பக்காவாக கூட கூட பேசிகிட்டே இருக்கான். காண்டாவாதீங்க. சரி ஓகே, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இப்போ. கேமராமா போகலாம்டா. சரி, இது பேக்கில் வச்சுக்கோ, இது பேக்கில் வச்சுக்கோ, நான் கையில் வச்சுருக்கேன். ஆ, செம்ம ஐடியா. ஹேண்ட் பேக் என்கிட்ட இருக்குது. சோப்பு டப்பா என்கிட்ட இருக்கு. வீட்டு சந்தைக்குள்ளே வந்துட்டோம். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த சந்தை பற்றி தெரியும், இருட்டாக தான் இருக்கும். ஏன்னா நைட் டைமில் எடுக்கிறதுனால இருட்டாக தான் இருக்கும். லைட் ஆஃப் பண்ணி வச்சு. ஸோ சுஜிக்கு பார்த்தீங்கன்னா 3 கிஃப்ட்டு. இப்போ வரும்போது வீடியோ எடுக்கல, வரும்போது வயலில் ஒரு கிஃப்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டா போல. ஆட்டோ தான் சவுண்ட் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. சரி ஓகே, ரெடி பண்ணிட்டா போல.
ஸோ இந்த கிஃப்ட்டு இவர் வந்து தனியாக கொடுக்க போகிறாராம். ஸோ நான் ரெண்டு கிஃப்ட் வச்சுருக்கேன், ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், டோட்டலி மூணு கிஃப்ட்டு. ஸோ உள்ளே போயிட்டு எந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் ஆக போகிற தெரியல. ஏன்னா நான் இந்த டைம் வந்ததுக்கு நைட்டில் செம காண்டா ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மணி இப்பயே 9 ஆகிடுச்சு. சரி உள்ளே போயிடலான்டா, சாப்பாடு செஞ்சிட்ருக்காங்க. ஹாய் அண்ணாரு, மைக் இங்கே இருக்கு, தனியாக பேசிகிட்ருக்கான். ஹாய் என்ன பண்ணுறீங்க? ஏ ஏன் செஞ்சு உக்காரு, நான் ஒரு கெத்தா பார்த்துட்டு இருக்காங்க பாருந்த அம்மா. வீரியனாவே சர்ப்ரைஸ் தானா? ஸ்பெஷல் கிஃப்ட் உனக்கு இருக்கு இன்னைக்கு. சர்ப்ரைஸ் வேற ஒன்னு சொல்லணும்னா என்ன சொல்ல வந்தீங்க? ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொல்லுங்க. நாங்க மைக் கொஞ்சம் வெச்சிங்க. ஏ சரணா வந்து கேட்டனா என்ன தெரியும்? என்ன தெரியும்னா, சரி என்ன எதிர்பார்க்கற சொல்ல. என்னவா? கோல்ட். இந்த பிளாட்டினம் டைமண்ட் அந்த மாதிரி எதனா? சரி ஓகே, ஒரு கிஃப்ட் ஒன்னு வாங்கி வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு. அத பார்த்தவே தெரிஞ்சிடுவ, அதுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லி தான் தெரியணுமா? என்ன பார்த்த சொல்லு. தெரியலையே. இதுக்குள்ள இது என்னோட ரிங்கு தான், நான் எடுத்து போட்டுக்கிறேன். சர்ப்ரைஸ் கிஃப்ட். என்ன சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன் கொடுத்தா எல்லாருமே இந்த ரிங்கு நிறீங்க எல்லாமே நிறீங்க. ஸோ அதனால தான் உனக்கு ஒரு சோப்பு டப்பா கொடுத்தேன். சரி விடு, பாப்பாவுக்கு வச்சுக்கலாம். ஸ்பெஷல் கிஃப்ட் உனக்கு ஒன்று இருக்கு. சின்ன கிஃப்ட் இது கொஞ்சம் பெருசா இருக்கும், ஆனா சின்னதான். சொல்றேன், ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து கொஞ்சம் நாங்களே பிரிச்சு பார்க்கல, ஆன்லைன்ல இருந்து ஆர்டர் பண்ணி உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ் பேக்கா வந்து ஆன்லைன்ல இருந்து வாங்கி பென்லைன் கிட்ட இப்போ போட்டுறோம். நான் என்னதுன்னு ஒன் பிளஸ் போனா அம்மா
அப்புறம் உனக்கும் சொல்ல மாட்டேல்ல எனக்கு சொல்ல மாட்டேன். நான் தான் ஆல்ரெடி 1+8T வச்சிருக்கல, நீ ரொம்ப நாளா கேட்டிருந்த 1+ மொபைல். இன்னும் விட்ட பைத்தியக்காரன் சொல்லும் போல வாரண்டி புக்ல இருக்கு பாரு, பவுச்சில இருக்கு பாரு. தூக்கி போடுற நீங்களே என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? உங்க ஆளுக்கு எப்ப இதுல குடுக்கலாம் சொல்லிட்டா? போயிட்ட இப்ப நீங்க வேற அவனுக்கு சொல்லிட்டீங்களா, வீடியோ எடிட் பண்ணும்போது போட்டுருவோம். என்ன சிரிப்பது கலக்குன்ட்டு பொண்ணுனா கலகலன்னு சிரிக்க வேணும். எப்ப எடுத்தாச்சுன்னா இது அடிபிஷன் உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட். எங்கடா சரி ஏன்னா வந்தீங்கன்னா உங்க மூஞ்சி பார்த்து திடீர்னு அழுவோம், அதை வச்சுட்டு வச்சு சமாளிக்கலான்ட்டு தானே. குமரன் என்ன பாவம் பண்ணாரு பாத்திருந்தீங்கனால தெரியும், அதுலயும் அன்னார்கொடி தான் சொல்லிருப்பான். கொஞ்சம் கண்ணாக்க அது கிஃப்ட் இல்ல, சீரியஸா ரொம்ப பிடிச்சிருக்கு. சென்டிமெண்டலா அண்ணா கலாய்க்கணும்னு வாங்கி வந்தியா இல்ல? சீரியஸா நான் கொடுக்கணுமா வேணுமா? இந்த வீடியோலாம் விட அப்பாட், அதுக்கு மேல ஒரு ஹாப்பினஸ் தான் இருக்கு. நல்லா இருக்கு. அதான் ஒரு பாட்டு போடுறேன். மாறி விஷயமா நான் திருப்பிக்கிறேன். சரி ஓகே, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏன்னா நான் ஹாப்பியா இருக்கல உங்களுக்கு கடுப்பா இருக்கும். இதுவே அவன் என்ன பிராங்க் பண்ணியிருந்தானா கண்டிப்பா நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. அதே மாதிரி உங்களுக்கும் பார்த்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சொல்லுங்க. நீங்களும் சொல்லுங்க. சொல்லுங்க பரவாயில்ல.
இல்ல பரவாயில்லை. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இத இத வாங்கி வச்சு பெல் பட்டன் பேக்கிங் கரெக்டா நாங்க போட்டுட்டோம்ல. சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை டங்னு தட்டுங்க. பை பை.